வெல்கம் டு சிபியர் பிளாக். இப்போ நான் இது ரொம்ப பழைய அடுப்பு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பக்கமாச்சு இந்த அடுப்பு வாங்கி. இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, எல்லாமே சிந்தி ஒரு மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த அடுப்பு வந்து நான் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தாங்க இது. இதை வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன், எவ்வளோ சுத்தமாகுதுன்னு பாருங்கள். அது என்ன பொருள் நீங்களே பாருங்கள். இதையே முதல்ல இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா தூவி விட்டுக்குங்க, கொஞ்சமாக தண்ணி தெளித்து. இந்த பொருள் நம்ம தேய்க்கிறதுனால நம்ம கைக்கு எந்த கெடுதலும் இல்லை, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் இது நம்ம தெரியாமல் இது நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் கூட இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ அந்த பர்னர் வந்து தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக 2 கப்பு போட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறப்போ அது படாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க, அந்த கரை இருக்கிற பக்கமெல்லாம் தேய்ச்சி விடுங்க. இது சோப்பை விட லிக்விடை விட ரொம்ப நல்லா க்ளீன் ஆகுங்க. இது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தேய்க்கணும். நம்ம அதுவாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக தேய்க்கலாம், ஆனால் இது கொஞ்சம் 1-2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தேய்க்கணும். அது தேய்ச்சாலும் இது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதையே வச்சு நம்ம வந்து அடுப்பு திட்டு, அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம சிங்கில் போய் இதை அடைச்சிக்கும், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு. பாருங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோம்னா போதும். ஒரு கறி பிடிச்ச பாத்திரங்களாக இருந்தால் கூட சுத்தமாக போயிடும். இது ரொம்ப நல்லது. இதையே நம்ம இது விலைக்கும் கூட வாங்க வேண்டியது இல்லைங்க. வீட்லேயும் நம்ம அடுப்பெல்லாம் எரிக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற சாம்பல் தாங்க இது. இது வேறு எதுவுமே இல்லை. இது இந்த சாம்பல் கூட கொஞ்சம் லெமன் தோல் மட்டும் சேர்த்து கழுவணுமா, பித்தள் பாத்திரங்கள்லாம் சூப்பராக கழுவிக்கலாம். இப்போ இது சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம், இந்த மாதிரி நம்ம குக்கர் எல்லாமே கழுவலாம். இந்த குக்கரோட பின்னாடி சைடில் கொஞ்சமாக இந்த சாம்பல் தடவிட்டு அடுப்பில் வைக்கிறப்போ ஒரு கொஞ்சம் கூட கறி பிடிக்காதுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு குக்கரோட பேக் சைடில் அந்த சாம்பலை நல்லா தடவி விட்டுட்டோம்னா கொஞ்சம் கூட கறியே பிடிக்காது. சாப்பாடு செஞ்சு என்னதும் பாத்திரம் கழுவுனா புதுசு மாதிரியே இருக்கும். இந்த சில்வர் பாத்திரமெல்லாம் பாருங்கள் எப்படி புதுசாட்ட பழப்பழம் தயிரும். இது எல்லாத்தையுமே இப்போ நான் கழுவி எடுத்து வைக்கிறேன். அடுத்ததை பாருங்கள் நம்மளோட இந்த அடுப்பு மேடை, அதுக்கு அதே மாதிரி சேமாக கொஞ்சமாக இதை போட்டுக்குங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவுங்க, அவ்வளோதான். இப்போ இப்படி தேய்க்கிறப்போ இதனால் நம்ம கைக்கு எந்த கெடுதலும் இல்லை, நம்மளுக்கு பைசா செலவு இல்லை. ரெண்டாவது நம்ம இது மேலே காய்கறிகளெல்லாம் கட் பண்ணுறப்போ சில டைம் நம்ம லிக்விட் சோப்பெல்லாம் போட்டு கழுவுறப்போ நல்லா கழுவலினா அது காய்கறிகளுக்குள்ளேயே அது யார அந்த கெமிக்கல் எல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் இதில் வந்து நம்ம அப்படி கழுவுறப்போ ஒருவேளை சப்போஸ் நம்ம கழுவுனது எந்த சரியில்லைன்னா கூட எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இப்போது இது சாம்பல் வந்து ரொம்ப நல்லது தான். அதனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு பைசாவும் செலவாகாது, அதே சமயம் சுகாதாரமாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.